அறிவோம் அனைத்தும் எளிய முறையில் இனிய தமிழில். மகாகவி பாரதி இயற்றிய குயில் பாட்டு குரல் வடிவில் பகுதி 3. இது ஒரு கற்பனை கதை, நனவாகவே முடியாத ஒரு கற்பனை கதை. புதுவையில் இருக்கிற ஒரு அழகான மான் ஜோலையில மகாகவி ஒரு சின்ன குயில பாக்குறாரு. அந்த குயிலுக்கு மானிடர் பேசுற மொழி புரிகிறது. அமுதை போல இனிமையா பாடுற திறமையும் அதுக்கு இருக்கு. அந்த குயிலோட குரல்ல மயங்கிய கவிஞர் அது கிட்ட போயிட்டு ஆறுதலா பேசுறாரு. அந்த குயிலும் தன்னை பத்தின கதைய சொல்ல ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல மற்ற பறவைகள் எல்லாமே வந்துடுது. அதனால அந்த குயில் இன்றிலிருந்து 4 நாள் கழிச்சு இதே இடத்துக்கு வாங்க, இங்க நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுது. இனி நடப்பது 4, காதலோ காதல். தான் கண்ட காட்சி கனவோ இல்லை நனவோ என்ற சந்தேகம் கவிஞருக்கு வந்தது. எதை பத்தியும் யோசிக்க முடியாம 20 பேய்கள் ஒன்னா சேர்ந்து பிடிச்ச மாதிரி கண்ணும் முகமும் மகிழ்ச்சியில அவருக்கு திளைக்க ஆரம்பிக்குது. அந்த ஒற்றை குருவி கோடி குருவியா மாறி இந்த உலகம் முழுவதும் தெரிய ஆரம்பிக்குது. குயில் மேல கொண்ட காதல் கவிஞரை சித்தம் கலங்க வைக்குது. தன்னுடைய சிந்தையை இழந்து அவர் வீட்டுக்கு செல்கிறார். ஒரு நாளை கடப்பது ஒரு யுகம் போல அவருக்கு தெரியுது. அந்த மாய குயிலும் பெரும் மாய தீம் பாட்டும் ஒரு இந்திர ஜாலம் போல அவரை மிஞ்சி நிக்குது. மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனேயே அந்த மன்மதனின் விந்தையினால ஒரு பொம்மையை போல அவரோட கால்கள் அந்த சோலையை நோக்கி போகுது. 4 நாள் கழிச்சு வர சொன்ன குயிலை பாக்குறதுக்கு அவர் அடுத்த நாளே போறாரு. அந்த நீல குயிலை பார்க்க அவரு கரை கடந்த வேட்கையோட அந்த மாஞ்சோலைக்கு போகிறார். காதலோ காதல் இந்த பாடல்ல காதலின் சுவையை அவ்வளவு அற்புதமா சொல்லியிருப்பாரு மகாகவி. அவரோட வார்த்தைகள்ல இந்த கவிதையோட அழக இப்ப நாம உணரலாம். 4, காதலோ காதல். கண்டதொரு காட்சி கனவு நனவு என்று அறியேன், எண்ணுதலும் செய்யேன், 20 பேய் கொண்டவன் போல் கண்ணும் முகமும் களி ஏறி காமனார் அன்பு நுனிகள் அகத்தே அமிழ்ந்திருக்க கொம்பு குயிலுருவம் கோடி பல கோடியாய் ஒன்றே அதுவாய் உலகமெல்லாம் தோற்றமுற சென்றே மனை போந்து சித்தம் தனதின்றி நாளொன்று போவதற்கு நான் பட்ட பாடனைத்தும் தாளம் படுமோ தறி படுமோ யார் படுவார்? நாளொன்று போயினது நானும் எனது உயிரும் நீளச் சிலை கொண்டு நின்றதொரு மன்மதனும். மாயக்குயிலும் தன் மா மாய தீம் பாட்டும் சாயை போல் இந்திர மாய ஜாலம் போல் வையமுமாய் மிஞ்சி நின்றோம். அங்கு மறுநாள் விடிந்தவுடன் மன்மதனார் விந்தையால் புத்தி மனம் சித்தம் புலன் ஒன்றும் அறியாமல் விந்தை செய்யும் சூத்திரத்தின் மேவும் ஒரு பொம்மை என கால் இரண்டும் கொண்டு கடுகவும் நான் சோலையிலே நீலிதனை காண வந்தேன். நீண்ட வழியினிலே நின்ற பொருள் கண்ட நினைவில்லை, சோலையிடை சென்று நான் பார்க்கையிலே செஞ்ஞாயிற்றின் உன் கதிரால் பச்சை மரம் எல்லாம் பளபளவென என் உளத்தின் இச்சை உணர்ந்தன போல் ஈண்டும் பறவை எல்லாம் வேறெங்கோ போயிருப்ப வெம்மை கொடும் காதல் மீறவென தான் புரிந்த விந்தை சிறுகுயிலை காண நான் வேண்டி கரை கடந்த வேட்கையுடன் கோணமெல்லாம் சுற்றி மரக்கொம்பையெல்லாம் நோக்கி வந்தேன். 5, குயிலும் குரங்கும். மனசு முழுக்க காதலோட கவிஞர் அந்த மாஞ்சோலையில சின்ன குயில தேடுறார். அவர் முதல் நாள் பார்த்த இடத்தில் அந்த குயில் இல்லை. சுற்றுமுற்றும் தேடி பார்த்தபோது அவர் கண்ட காட்சி அதிர வச்சது. காதலோடு அவர் தேடி வந்த சின்ன குயில் ஒரு ஆண் குரங்கு கூட ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்துச்சு. கோபம் கொண்ட கவிஞர் குரங்கோட
குயிலையும் சேர்த்து கொன்னுடலாம் அப்படின்னு நினச்சி உடைவாளில் கை வைக்கிறாரு. சரி, கொல்றதுக்கு முன்னாடி அந்த குயில் என்ன பேசுது அப்படின்னு கேட்க விரும்புகிறார். அங்கே ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று கேட்குறாரு. அந்த பெண் குயில் அந்த குரங்கு கிட்ட காதல் மொழி பேசியது. உன்னோட மேனி அழகுக்கு அந்த மானிடர் ஈடாக மாட்டார். ஆடி குதிக்கும் அழகில் உன்னை வெல்ல முடியுமோ? எதிலும் ஏறவே தெரியாம ஏணி வச்சு ஏறும் மானிடர் உனக்கு நிகராவாரோ என்றெல்லாம் காதல் மொழி பேசியது. அத்தனைக்கும் மேலா காதல் 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 போயின் சாதல் 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 என்ற பாடல ஆசை ததும்பி அமுது ஊற பாடியது. அந்த பாடலுக்கு மயங்காதவங்க யார் இருக்காங்க? அந்த குரங்கும் மயங்கியது. தாவி குதித்து தாளங்கள் போட்டது. மண்ணை பிராண்டி எங்கும் வாரி இறைத்தது. இனி உன்னை பிரிய மாட்டேன் என்று காதல் குயிலை நெருங்கியது. இதை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த கவிஞர் தன் கையில் இருந்த வாளை குரங்க நோக்கி வீசுறார். அந்த குரங்கு வாளுக்கு தப்பி ஓடி ஒளிஞ்சிருச்சு. உடனே மாய குயிலும் மறைந்தே போனது. எங்கெங்கோ தேடியும் குட்டி பிசாசு குயில் கவிஞரின் கண்களில் அகப்படவே இல்லை. காதலோடு நகைச்சுவையும் பெருகி வழியும் இந்த நீள் கவிதை மகாகவியின் வரிகளில். அத்தியாயம் 5, குயிலும் குரங்கும். மற்ற நாள் கண்ட மரத்தே குயில் இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்து துடித்து வருகையிலே, வஞ்சனையே பெண்மையே மன்மதனாம் பொய்த்தேவே, நெஞ்சகமே தொல் விதியின் நீதியே பாழ் உலகே, கண்ணாலே நான் கண்ட காட்சிதனை என் உரைப்பேன். பெண்ணால் அறிவிழக்கும் பித்தரெல்லாம் கேண்மினோ, காதலினை போற்றும் கவிஞரெல்லாம் கேண்மினோ, மாதரெல்லாம் கேண்மினோ, வல் விதியே கேளாய் நீ. மாய குயிலோ மரக்கிளையில் வீற்றிருந்தே பாயும் விழி நீர் பாதைக்கும் சிறிய உடல் விம்மி பறிந்து சொல்லும் வெந்துயர் சொல் கொண்டதுவாய் அம்மவோ மற்றாங்கோர் ஆண் குரங்கு தன்னுடனே ஏதேதோ கூறி இறங்கும் நிலை கண்டேன். தீதேது நன்றேது செய்கை தெளிவு ஏது? அந்த கணமே அதையும் குரங்கினையும் சிந்தக் கருதி உடைவாளில் கை சேர்த்தேன். கொன்றுவிடும் முன்னே குயில் உரைக்கும் வார்த்தைகளை நின்றே சற்றே கேட்பதற்கு என் நெஞ்சம் விரும்பிடவும், ஆங்கு அவற்றின் கண்ணில் அகப்படாவாறு அருகே ஓங்கு மரத்தின் பால் ஒளிந்து நின்று கேட்கையிலே பேடை குயில் இதனை பேசியது. வானரரே, ஈடறியா மேன்மை அழகு எய்தியவரே, பெண்மைதான் எப்பிறப்பு கொண்டாலும் ஏந்தலே, நின்னழகை தப்புமோ மையல் தடுக்கும் தரமாமோ? மண்ணில் உயிர்க்கெல்லாம் தலைவர் என மானிடரே எண்ணி நின்றார் தம்மை. எனில் ஒரு கால் ஊர் வகுத்தல் கோயில் அரசு குடிவகுப்பு போன்ற சில வாயிலே அந்த மனிதர் உயர்வு எனலாம். மேனி அழகினிலும் விண்டு உரைக்கும் வார்த்தையிலும் கூணி இருக்கும் கொலு நேர்த்தி தன்னிலுமே வானரர் தம் சாதிக்கும் மாந்தர் நிகராவாரோ? ஆன வரையும் அவர் முயன்று பார்த்தாலும் பட்டுமயிர் மூடப்படாத தமது உடலை எட்டு உடையால் மூடி எதிர் உமக்கு வந்தாலும் மீசையையும் தாடியையும் விந்தை செய்து வானரர் தம் ஆசை முகத்தினை போல் அக்க முயன்றிடினும் ஆடி குதிக்கும் அழகில் உமை நேர்வதற்கே கூடி குடித்து குதித்தாலும் கோபுரத்தில் ஏறத் தெரியாமல் ஏணி வைத்துச் சென்றாலும் வேறெதனை செய்தாலும் வேகமுறப் பாய்வதிலே வானரர் போல் ஆவாரோ? வாளுக்குப் போவது எங்கே? ஈனமுறும் கச்சை இதற்கு நிகராமோ? பாகையிலே வாளிருக்க பார்த்ததுண்டு கந்தை போல் வேகமுறத் தாவுகையில் வீசி எழுவதற்கே தெய்வம் கொடுத்த திருவாளை போல் ஆமோ?
சைவ சுத்த போசனமும் சாதுரிய பார்வைகளும் வானரர் போல் சாதி ஒன்று மண்ணுலகின் மீது உளதோ? வானரர் தம்முள்ளே மணி போல உமை அடைந்தேன். பிச்சை பறவை பிறப்பிலே தோன்றிடினும் நிச்சயமா முன்புரிந்த நேமத் தவங்களினால் தேவரீர் காதல் பெறும் சீர்த்தி கொண்டேன். தம்மிடத்தே ஆவலினால் பாடுகின்றேன், ஆரியரே கேட்டு அருள்வீர். நீச குயிலும் நெருப்புச் சுவை குரலில் ஆசை ததும்பி அமுதூர பாடியதே காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் சாதல் சாதல். காட்டில் விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் சுவையதனை பாம்பறியும் என்று உரைப்பார். வற்றற் குரங்கு மதிமயங்கி கள்ளினிலே முற்றும் வெறி போல முழு வெறி கொண்டு ஆங்கனமே தாவி குதிப்பதுவும் தாளங்கள் போடுவதும் ஆவியுருகுதடி ஆஹாஹா என்பதுவும் கண்ணை சிமிட்டுவதும் காலாலும் கையாலும் மண்ணை பிராண்டி எங்கும் வாரி இறைப்பதுவும் ஆசை குயிலே அரும்பொருளே தெய்வதமே பேச முடியா பெருங்காதல் கொண்டு விட்டேன். காதலில்லையானார் கணத்தினிலே சாதல் என்றாய், காதலினால் சாகும் கதியினிலே என்னை வைத்தாய். எப்பொழுது நின்னை இனி பிரிவது அற்றதாகிலேன், இப்பொழுதே நின்னை முத்தமிட்டு களியுறுவேன் என்று பல பேசுவதும் என்னுயிரை புண் செய்யவே கொன்றுவிட எண்ணி குரங்கின் மேல் வீசினேன் கைவாளை ஆங்கே. கனவோ நனவு கொலோ தெய்வ வலியோ? சிறு குரங்கு என் வாளுக்கு தப்பி முகம் சுழித்து தாவி ஒளிந்திடவும் ஒப்பிலா மாயத்து ஒரு குயிலும் தான் மறைய சோலை பறவை தொகை தொகையாய் தாம் ஒலிக்க மேலை செயலறியா வெள்ளறிவிற் பேதையேன் தட்டு தடுமாறி சார்பனைத்தும் தேடியே குட்டி பிசாசு குயிலை எங்கும் காணவில்லை. இதனுடைய தொடர்ச்சி அத்தியாயம் 6 மற்றும் 7 அடுத்த காணொளியில். நன்றி, வணக்கம்.